Hello friends, welcome to Bankerspedia. Nama ipo indha video la September 20 and 21 2 days current affairs paakalam serthu daily current affairs first news poidalam apdiye follow panninga. First news pathina Vaibhav summit appdin solli one summit vandu organize pandranga panna poranga actually edukagana adhaavadhu nama Mahatma Gandhi irukanga theriyuma avangaloda birth anniversary kondadra vidhama indha summit vandu nadatranga government of India la irundhu idu pathina vandu namakku October 2nd da vandu namakku Mahatma Gandhi oda birth anniversary வருமா ஸோ வந்து அதை கமாமரேட் பண்ணுற மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஸோ வைபவ்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க என்னென்னா வைஸ்விக் பாரதிய வைக்யானிக் சமிட் சரிங்களா, அதுதான் வந்து ஃபுல் ஃபார்மு. ஸோ வந்து இந்த சமிட்டில் வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த குவாண்டம் டெக்னாலஜி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஷன் பண்ணி அதை எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது நிறையா பேர் கலந்துக்குவாங்க. அதாவது வந்து சயின்டிஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ வந்து அதை பற்றி டெவலப்மெண்ட்லாம் வந்து இந்த டிஸ்கஷன் நடக்கும் இந்த சமிட்டில், அதுக்காக தான் நடத்துகிறாங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, இது பாருங்கள் செகண்ட் நியூஸு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்டர்நேஷனல் வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா அதோட தீம் பார்த்துக்குங்க, இஷ்யூஸ், சேலஞ்சஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் டூரிங் COVID-19, ஷேரிங் கண்ட்ரிஸ் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி தீமு. ஸோ ஆக்சுவலாக இந்த வெபினார் வந்து எதுக்காகனா அதாவது நம்ம இந்தியா தான் வந்து இந்த அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸோட சேர்மன்ஷிப்பாக லாஸ்ட் இயர் வந்து வந்தாங்க சரிங்களா. அதை 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த சேர்மன்ஷிப்பு. ஸோ அதை கமாமரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த வெபினார் வந்து நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா நம்மளுக்கு சுனில் அரோரா அவர் தான் சரிங்களா. சுனில் அரோரா அவர் தான் வந்து இப்போ இந்த சேர்மனாக இருக்கார் இந்த அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸுக்கு சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துங்க கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த செக்ரட்டரியேட் கேட்பாங்க. அது அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸோட செக்ரட்டேரியட் எங்கே இருக்குன்னா சாங்டி சவுத் கொரியா அங்கே தான் இருக்குது சரிங்களா, சவுத் கொரியா தான் இருக்குது. ஸோ அதையும் மறந்துடாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், அப்பாயின்மெண்ட்டு இந்தியாவிலேருந்து போட்டிருக்காங்க. அட்வைசர் டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ வாஷிங்டன் DC-ல தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு சரிங்களா, வாஷிங்டனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு புதுசாக போட்டிருக்காங்க நம்ம இந்தியாவிலேருந்து அட்வைசர் டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IMF யாருன்னா அதாவது ஒடிசா பான் IRS ஆஃபீஸர் சிமாஞ்சலா தாஸ். ஸோ இந்த சிமாஞ்சலா தாஸ் என்னன்னா ஒடிசாவில் தான் வந்து IRS ஆஃபீஸராகவும் இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்கள தான் போட்டிருக்காங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா சரிங்களா. அதுக்கு கூகுள் பே இருக்காங்க தெரியுமா. ஸோ கூகுள் பேவும் விசா 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது ஒரு கார்டு பேஸ்டு பேமெண்ட் வித் டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது இந்த டோக்கனைசேஷன் இருக்குது தெரியுமா, இதை யூஸ் பண்ணி இந்த நம்ம கூகுள் பே வச்சுருப்போம் தெரியுமா ஆண்ட்ராய்டு யூசர்ஸு. ஸோ அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணியே வந்து டைரெக்டாகவே எப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணாமே டைரெக்டாக வந்து டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா. எந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதிலே இருக்கும், நம்ம இந்த ஃபோன்பேலே டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து கார்டை வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணாமல் அந்த டீட்டெயில்ஸை வந்து அந்த இதில் அந்த கூகுள் பேலே வந்து வச்சுக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜி டோக்கனைசேஷன் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலயமா என்னென்னா நமக்கு ஒரு செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் இது சரிங்களா, வித்தவுட் ஃபிசிக்கல் ஷேரிங் இல்லாமல். 2 பேர் பார்த்துங்க யார் யாரும், கூகுள் பேவும் விசாவும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா வந்து மாலத்தீவ்ஸ் இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் அது வந்து அதுக்காக. ஸோ வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பணப்பற்றாக்குறை வந்துருக்குல்ல, அதனால தான் எவ்வளோனா $250 million இந்தியா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மாலத்தீவ்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது யார் மூலியமாக கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாலியில் இருக்கும் தெரியுமா. ஸோ மாலத்தீவ்ஸோட கேபிட்டல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க மூலியமாக தான் இந்த $250 million வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா SBIக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது ஒரு புக்கு கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யாருன்னா விகாஸ் கண்ணா, இவர் ஒரு ஃபேமஸான ஆத்தருங்க விகாஸ் கண்ணான்ற ஒரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புக் நேம் பார்த்துங்க கிச்சன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், கஸ்டம் ரூல்ஸ் 2020 அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸை வந்து புதுசாக ஒரு இது பண்ணியிருக்காங்க ரீஃபார்ம்ஸு. ஸோ அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ஆர்ஜின் அண்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ எதுக்காகனா அதாவது நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் FTA சரிங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா. ஸோ வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு மூலயமா வந்து ஈஸியாக பண்ணிக்கிறாங்க, எந்த ஒரு இந்த டியூட்டி சார்ஜஸும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காண்டி தான் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கஸ்டம் ரூல்ஸ் 2020 சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா அது மூலயமா என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இம்போர்ட்டர்ஸ் வந்து இந்த குட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிளைம் பண்ணி இம்போர்ட் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் இருக்க டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸு இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் எல்லாமே should meet 35% value addition இந்த கண்ட்ரி ஆஃப் எக்ஸ்போர்ட், அதாவது எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் நம்ம வாங்குகிற நம்ம இந்தியன் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரியில் இருக்க எக்ஸ்போர்ட்டில் 35% வேல்யூ அடிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 35% வேல்யூ அடிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், இந்த பர்சன்டேஜ் மறந்துடாதீங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் வந்து 35% வச்சு இருந்தால் மட்டும்தான் வேல்யூ அடிஷனில் இந்த எஃப்டிஏ வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு கிளைம் பண்ணி அது மூலயமா ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது என்னென்னா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் 2017. சரிங்களா, ஸோ இதுக்காக நம்ம மேக் இன் இந்தியாவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அது மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம நோடல் மினிஸ்ட்ரிஸ் கீழே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸு அண்டு கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுமா, அந்தந்த மினிஸ்ட்ரி கீழே தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க கிளாஸ் 1, கிளாஸ் 2 லோக்கல் சப்ளையர்ஸ்ன்னு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்களாம் என்னென்னா, அதாவது நம்ம அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற குட்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் லோக்கல் கண்டென்ட்டு, அதாவது நம்ம லோக்கல் கண்டென்ட்னா நம்ம டொமஸ்டிக்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து 50%, 20% வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது கிளாஸ் 1க்கு 50%, கிளாஸ் 2க்கு 20%. இது இல்லைனா இதுக்கு மேலே இருக்கணும், அதாவது ஹையர் மினிமம், இதுதான் மினிமமு 50-20. சரிங்களா, மினிமம் இவ்வளோ இருக்கணும், இல்லை இதுக்கு மேலே வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது லோக்கல் கண்டென்ட்னா நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் இந்த கிளாஸ் 1ம் கிளாஸ் 2 சப்ளையர்ஸும். சரிங்களா, மறந்துடாங்க அந்த 50%, 20% வந்து ரொம்ப முக்கியம். கிளாஸ் 1னா 50% மினிமம் இருக்கணும், கிளாஸ் 2னா 20% இருக்கணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இது என்னென்னா, அதாவது இந்த நம்ம மினிஸ்ட்ரி கீழே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த லோக்கல் சப்ளையர்ஸு டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ அவங்களாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களே, அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கும் தனித்தனியாக செக்டார்ஸு, ஸோ அவங்களாம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களே குட்ஸு, அதெல்லாம் வந்து பெர் இயரில் 1000 crore வந்து எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா, அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற காஸ்ட்டு 1000 கோடிக்கு மேலே ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்டில் டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வந்து அவங்க எப்படிலாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், அவங்களோட அதாவது ட்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி, ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணணும், அதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நோட்டிஃபை பண்ணணும். சரிங்களா, அவங்க வெப்சைட்டில் ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிஸு. ஸோ இந்த 1000 கோடி மறந்துடாங்க. அப்புறம் இந்த 50%னா கிளாஸ் 1, 20%னா கிளாஸ் 2. சரிங்களா, இவ்வளோ வந்து இருக்கணும் லோக்கல் கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து கம்பெனி லா கமிட்டின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணாங்க. சரிங்களா, லாஸ்ட் இயர். ஸோ அதை வந்து என்னென்னா இப்போ திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 yearக்கு, செப்டம்பர் 2020 வரைக்கும். டென்யூர் முக்கியம். சரிங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டை கேட்டுருவாங்க. ஸோ நமக்கு இந்த கம்பெனி லா கமிட்டிக்கு வந்து யார் வந்து சேர்மனாக இருக்காருன்னா, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் வர்மா, அவங்க தான் வந்து சேர்மேனு. சரிங்களா, ஹெட்டு. ஸோ இது எதுக்காக இந்த கமிட்டியை வந்து செட்டப் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னு இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்க தான் வந்து என்னென்னா நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ் எதுக்காச்சும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை, ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் வந்து இந்த ஸ்டாக்லாம் வாங்குவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ப்ராப்ளம் வந்தால் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, டிஸ்பியூட்ஸ் வந்தால் தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதுதான் அந்த நமக்கு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அவங்களோட அவங்க பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியும் கம்பெனிஸ் ஆக்ட்டு, அப்புறம் இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இதெல்லாம் வந்து புதுசாக எப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி எப்படிலாம் அவங்க வந்து பிரச்சனை வந்தால் டிஸ்பியூட்ஸ் வந்தால் தீர்த்து வைக்கலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு இவங்க கொடுக்கணும் இந்த கம்பெனி லா கமிட்டி, அதுக்காக தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஹெட்டு வந்து ராஜேஷ் வர்மா, அவரை பார்த்துக்குங்க. அப்புறம் இது பாருங்கள், செப்டம்பர் 19 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் க்ளீனப் டே. ஸோ வந்து இது மறந்துடாங்க, செப்டம்பர் 19 தான் இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் க்ளீனப் டே. ஸோ தீம் பார்த்துங்க, அச்சீவிங் ஏ ட்ராஷ் ஃப்ரீ கோஸ்டல் லைன். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த க்ளீனப் அந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் கேட்டுருவாங்க, முக்கியமானது. சரிங்களா, அந்த டே மறந்துடாதீங்க. செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அல்சைமர் டே. ஸோ அல்சைமர் டே வந்து என்னென்னா செப்டம்பர் 21. தீம் பார்த்துங்க, லெட்ஸ் டாக் அபவுட் டெமென்டியா. சரிங்களா, லெட்ஸ் டாக் அபவுட் டெமென்டியா அதுதான் தீமு. அப்புறம் இன்னொரு டே இருக்குது செப்டம்பர் 21, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸு. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இந்த டே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பீஸ், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ்லாம் வந்து முக்கியமான டே, ஒரு செப்டம்பர் 21 கொண்டாடுறாங்க. தீம் பாருங்கள், ஷேப்பிங் பீஸ் டூகெதர். இந்த 3 வேர்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம், கேட்டுருவாங்க, ஷேப்பிங் பீஸ் டூகெதர். சரிங்களா, நெக்ஸ்ட் இது பாருங்கள், சச்சின் தேஷ்முக். இவர் யாரும் ரீசெண்டாக இறந்து போயிட்டார். இவர் வந்து இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் தான். சரிங்களா, ரஞ்சி டேப்லாம் ஃபேமஸான பிளேயரு, ரீசெண்டாக இறந்து போயிட்டார். இவர் வந்து மினி கவாஸ்கர்னு கூட சொல்லுவாங்க இந்தியாவில் இருந்து. சரிங்களா, சச்சின் தேஷ்முக் தான் இவர் வந்து, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, கிரிக்கெட்டர். அப்புறம் கீழே பாருங்கள், ரோஷா தேஷ்பாண்டே. இவங்க யாருன்னா வெற்றியின் கம்யூனிஸ்ட் லீடரு, பொலிட்டிக்கல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லோக்சபா மெம்பராகவும் இருந்திருக்காரு, ஃபார்மர். சரிங்களா, இதுக்கு முன்னாடி எப்பயோ இருந்திருக்காரு, அவர் இறந்து போயிட்டார். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வேணா பிபு ரஞ்சன் சௌத்ரி. ஸோ இவங்க யாருன்னா அசாம்காரங்க தான். இவங்க வந்து ஃபேமஸான மியூசிக் கம்போசர், சிங்கர், லிரிசிஸ்ட், ஆக்டர். சரிங்களா, இவர் தான் இறந்து போயிட்டார், பிபு ரஞ்சன் சௌத்ரி. ஸோ ஃபிலிம் ரிலேட்டட் தான் போட்டிருங்க. அதே மாதிரி வின்ஸ்டன் குரூம், இவங்க யாருன்னா ஃபேமஸான அமெரிக்கன் நாவலிஸ்ட்டு அண்ட் நான் ஃபிக்ஷன் ரைட்டர். சரிங்களா, ஆத்தர் தான். ஸோ இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ஆக்சுவலாக வந்து இவர் எதனால ஃபேமஸ்னால், இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து புக்ஸ் எழுதியிருக்கார், நிறையா புக்ஸு. ஸோ இவர் எழுதின ஒன் ஆஃப் தி புக்கை வந்து இவங்க ஹாலிவுட்டில் ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஹாலிவுட் ஃபிலிமாக. ஸோ அந்த ஃபிலிம் வந்து என்னென்னா நிறைய ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. சரிங்களா, ஸோ அதனால தான் இவர் ஃபேமஸான ஆள். மறந்துறாங்க, அமெரிக்காக்கார தான், நாவலிஸ்ட் அண்ட் நான் ஃபிக்ஷன் ரைட்டர்னு போட்டிருங்க, வின்சென்ட் குரூம். அமிதாப் கோஷ், இவர் யாருன்னா நம்ம ஃபார்மர், ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காரு. அதாவது 16th ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காரு, இறந்து போயிட்டார் ரீசெண்டாக. ஸோ அப்புறம் ஒன்லைனர் நியூஸ் அப்படியே பாருங்கள். அதாவது அசோக் லைலாண்ட் அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக வந்து ஐஐடி மெட்ராஸ் கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா ஜிங்க் ஏர் பேட்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணுறதுக்காண்டி, உருவாக்குறதுக்காண்டி தனித்தனியாக ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க. சரிங்களா, அசோக் லைலாண்டும் ஐஐடி மெட்ராஸ் கூட, அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் ஐஐடி மெட்ராஸ் கூட செப்பரேட்லி. சரிங்களா, அப்புறம் எஸ்ஐபி, அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இது ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. ஸோ பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அது சம்மந்தப்பட்டது தான் இந்த இது, சிப்புன்னு சொல்லுவாங்க. மறந்துடாங்க, ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. அப்புறம் இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு பேர் வந்து என்னென்னா பார்ட்னர் வச்சுருக்காங்க, எம்ஓவி மாதிரி. எதுக்காகனா ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் பார்டர் பேட்ரோல். சரிங்களா, பார்டரில் வந்து ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி வந்து பேட்ரோலில் ஈடுபடுறதுக்காண்டி ஒரு எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியா பங்களாதேஷும். இந்தியன் ரயில்வேஸ் என்னென்னா செப்டம்பர் 16 30 வரைக்கும் ஸ்வச்சட்டா பக்குவாரா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க, கிளீனஸ் சர்வே மாதிரி. சரிங்களா, ஸோ வந்து யாருன்னா இந்தியன் ரயில்வேஸ் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது மால் நியூட்ரிஷனை இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ அதை பற்றி விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்றக்காண்டி ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து டார்கெட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பிரதன்மந்திரி பாரதிய ஜனோஷதி கேந்திராஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம மெடிக்கல் சென்டர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, கவர்மெண்ட்டு கீழே, அதெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ், நல்லா சிறந்த தரமான மெடிக்கல் சென்டர்ஸை வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. இந்த அதோட நேம் தான் பிரதன்மந்திரி பாரதிய ஜனோஷ்தி கேந்திராஸ்னு சொல்லி. சரிங்களா, மெடிக்கல் சென்டர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ வந்து அது வந்து மார்ச் 2025 10,500 வந்து செட்டப் பண்ணணும் அந்த கேந்திராஸு அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து என்ன வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், அவங்களுக்கு கீழே தான் வரும். சரிங்களா, இந்த பிரதான் மந்திரி கேந்திராஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நம்மளுக்கு இந்த லோ காஸ்ட்டில் வந்து ஜெனரிக் மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அப்புறம் இது பாருங்கள், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி ஃபண்டு ஒன்று புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான், அதோட ஒரு கேட்டகரி தான் இஎஸ்ஜி ஃபண்டுன்னு சொல்லி. ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, என்விரான்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸு. சரிங்களா, யாருன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு. எட்டோசா நேஷனல் பார்க், இது ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. எங்கே இருக்குன்னா நமீபியாவில் இருக்குது. சரிங்களா, எட்டோசானா நமீபியான்னு போட்டுருங்க. ஃபார்மர் கிரிக்கெட்டர் சுரேஷ் ரெய்னா இருக்காங்க தெரியுமா, ரீசெண்டாக கூட ரிட்டைர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, சுரேஷ் ரெய்னா. ஸோ அவங்க என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமி வந்து செட்டப் பண்ண போகிறாரு. சரிங்களா, சுரேஷ் ரெய்னா தான். அப்புறம் அம்மா மொபைல் ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக இந்த ஸ்கீமு. ஸோ இது கீழே என்னென்னா ரேஷன் கடையில் இருக்க மொபைல் அந்த மெட்டீரியல்ஸாக இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IIIT மறந்துறாங்க. சரிங்களா, IIIT மறந்துறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, புவனேஸ்வர். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்னா லோ காஸ்ட் வென்டிலேஷன் டிவைஸு, சொஸ்னார்னு சொல்லி. சரிங்களா, சொஸ்னார் வந்து வென்டிலேஷன் டிவைஸ் தான், லோ காஸ்ட்டு. யாருன்னா IIIT புவனேஸ்வர். தி ஃபெட் கப் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஃபேமஸான டென்னிஸ் டோர்னமெண்ட் தான். இந்த கப்போட நேமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அதாவது என்னென்னா பில்லி ஜியன் கிங் கப் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. யாருன்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன். சரிங்களா, சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லண்டனில் தான் இருக்குது. சரிங்களா, லண்டன் தான் மறந்துறாங்க. அப்புறம் ஃப்ரைட் சேவா அப்படின்னு சொல்லி மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காகனா குட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. யாருன்னா சதர்ன் ரயில்வேஸ் சென்னை டிவிஷன் தான். சரிங்களா, மறந்துறாங்க, ரயில்வேஸ் மறந்துறாங்க, சதர்ன் ரயில்வேஸ் சென்னை டிவிஷன். இந்தியன் நேவியில் வந்து ரீசெண்டாக ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து 2 விமன் ஆஃபீஸரை வந்து அப்சர்வராக ஹெலிகாப்டர் ஸ்டீமிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, யாருன்னா இந்தியன் நேவி தான், 2 விமன் ஆஃபீஸர்ஸு. சரிங்களா, ஸோ அவங்க ரெண்டு பேர் நேம் என்னென்னா, ஒருத்தங்க நேம் வந்து அமுதினி, அதாவது அமுதினி. சரிங்களா, அமுதினி தியாகி, TYAGI. சரிங்களா, அமுதினி தியாகின்ற ஒருத்தவங்க நேமு. இன்னொருத்தவங்க நேம் என்னென்னா ரித்தி சிங் சரிங்களா, RITI ரித்தி சிங். மறந்தாங்க ரெண்டு பேர் நேமே ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அமுதினி தியாகி ஒருத்தவங்க நேமும் இன்னொருத்தவங்க நேம் வந்து ரித்தி சிங். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த இந்தியன் நேவியில் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அப்சர்வராக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 ஹைவே ப்ராஜெக்ட்ஸும் கர்த்தக் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஸ்கீமை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பீகார் லான்ச் பண்ணியிருக்காரு சரிங்களா. அதாவது இந்த கர்த்தக் ஃபைபர்னால் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு நெட்வொர்க்கை வந்து அதிகப்படுத்துறக்காண்டி. ஸோ வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் வந்து எல்லா வில்லேஜஸ்க்குலாம் கொண்டு போகணும் பீகார்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கஜகஸ்தானில் வந்து என்னென்னா ரீசெண்டாக வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட சப்சிடி பேங்க் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லைசன்ஸை சரிங்களா. கஜகஸ்தான் அதாவது வந்து அவங்க வந்து அந்த நாம்ஸ்லாம் வந்து மீட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க கஜகஸ்தான். பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இந்த JSC தெங்ரி பேங்க்கில் வந்து ஸ்டாக் வச்சு சப்சிடி பேங்க்காக நடத்திட்டு வந்தாங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ லைசன்ஸை சரிங்களா. அந்த JSC டெங்ரி பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அது வந்து கஜகஸ்தான் தான் சரிங்களா. இந்தியா இஸ்ரேல் ரெண்டு பேரும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கொலாபரேஷன் ஆன் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷனு, அதுக்காக தான் சரிங்களா. இந்தியா இஸ்ரேலும் நாசா, ஸோ நாசா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் ஃபோரம்னு ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காகனா நம்மளுக்கு இந்த டெல்லி இருக்குது தெரியுமா, நம்ம கேபிட்டல் டெல்லி, அந்த அதை சுற்றி உள்ள ரீஜியன்லாம் இந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டபுள் பேனிங் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து என்னென்னா நம்மளுக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட்டு பிரச்சனை ப்ராப்ளம் கிளைமேட் இம்பாக்ட்லாம் அதிகமாக வருது. ஸோ அதை வந்து அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் ஃபோரம்னு ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க நாசா சரிங்களா. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. விஸ்தாரா இருக்காங்க தெரியுமா, விஸ்தாரா இவங்க தான் வந்து என்னென்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏர்லைனு, நம்ம இந்தியன் ஏர்லைனு. ஸோ வந்து என்னென்னா இன்ஃப்ளைட் ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஃப்ளைட்டில் இன்சைடு வந்து என்னென்னா நெட்வொர்க்கு ஒய்ஃபை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து தர வந்து இந்த இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஏர்லைனு இந்த மாதிரி வந்து நெட் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விஸ்தாரா. ஸோ நமக்கு என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பெட்டராக பண்ணலாம். ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பெல் ஐக்கானை எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.